அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரால் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றோம். இறை வார்த்தையை கேட்க வரவேற்கின்றோம். நேயர் பெருமக்களே, இது அவகாலத்தினுடைய 5வது வாரத்திலே வருகின்ற செவ்வாய்க்கிழமையாகி இன்றைக்கு எண்ணிக்கை நூலிலிருந்து தரப்பட்டிருக்கின்ற அந்த நாளுக்குரிய இறை வார்த்தையை இப்பொழுது செல்வி அமளி பாத்திமா அவர்கள் வாசிக்க கவனத்தோடு கேட்டறிவோம். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 4-9 முடிய. அந்நாட்களில் ஏதோம் நாட்டை சுற்றி போகும்படி ஓர் என்ற மலையிலிருந்து இஸ்ரேலர் செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்டனர். அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தனர். மக்கள் கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக பேசினர். இந்த பாலை நிலத்தில் மாளும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர். உடனே ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். அவை கடிக்கவே இஸ்ரேல் மக்களில் பலர் மாண்டனர். அப்போது மக்கள் மோசேயிடம் வந்து, நாங்கள் பாவம் செய்துள்ளோம், நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம், அவர் இந்த பாம்புகளை அகற்றிவிடும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றனர். அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார். அப்போது ஆண்டவர் மோசேயிடம், கொள்ளிவாய் பாம்பு ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து, கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார். அவ்வாறே மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நேயர் பெருமக்களே, இந்த நாளுக்குரிய பதிலுரை பாடலானது தாவீது ரசரது திருப்பாடல் 102 நமக்கு தரப்பட்டிருக்கிறது. செல்வி ஜான்சி அவர்களோடு சேர்ந்து இந்த திருப்பாடலை நாமும் சொல்லி ஜெபிப்போம். திருப்பாடல் 102. ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். 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 என் அபய குரல் உம்மிடம் வருவதாக. நான் இடுக்கன் உற்ற நாளிலே உமது முகத்தை மறைக்காதீர். உமது செவியை என் பக்கமாக திருப்பியருளும். நான் மன்றாடும் நாளில் விரைவாய் எனக்கு பதில் அளியும். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். வேற்றினத்தார் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவர். பூ உலகின் மன்னர் யாவரும் அவரது மாட்சியை கண்டு மருள்வர். ஏனெனில் ஆண்டவர் சியோனை கட்டி எழுப்புவார். அங்கு அவர் தம் மாட்சியுடன் திகழ்வார். திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார். அவர்களின் மன்றாட்டை அவமதியார். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். இனி வரவிருக்கும் தலைமுறைக்கென இது எழுதி வைக்கப்படட்டும். படைக்கப்படவிருக்கும் மக்கள் ஆண்டவரை புகழட்டும். ஆண்டவர் தம் மேலுலக திருத்தலத்தினின்று கீழே நோக்கினார். அவர் விண்ணுலகினின்று வையகத்தை கண்ணோக்கினார். அவர் சிறைப்பட்டோரின் புலம்பலுக்கு செவி சாய்ப்பார். சாவுக்கென குறிக்கப்பட்டவர்களை விடுவிப்பார். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். விதை கடவுளின் வார்த்தை, விதைப்பவரோ கிறிஸ்து. இவரை கண்டுகொள்கிற அனைவரும் என்றென்றும் நிலைத்திருப்பார். ஆண்டவரின் செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. யோவானினுடைய நற்செய்தி 8வது பிரிவு, பிரிவு 8 வாக்குகள் 21-30 முடிய. அக்காலத்தில் இயேசு பரிசேயர்களை நோக்கி, நான் போன பின் நீங்கள் என்னை தேடுவீர்கள், நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது,
நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்றார். யூதர்கள், நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது என்று சொல்லுகின்றாரே, ஒருவேளை தற்கொலை செய்து கொள்ளப் போகின்றாரோ என்று பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் கீழிருந்து வந்தவர்கள், நான் மேலிருந்து வந்தவன். நீங்கள் இந்த உலகை சார்ந்தவர்கள், ஆனால் நான் இந்த உலகை சார்ந்தவன் அல்ல. ஆகவேதான் நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்று உங்களிடம் சொன்னேன். இருக்கிறவர் நானே என்பதை நீங்கள் நம்பாவிடில் நீங்கள் பாவிகளாய் சாவீர்கள் என்றார். அவர்கள், நீர் யார் என்று அவரிடம் கேட்டார்கள். அவரோ, நான் யார் என்று தொடக்கத்திலிருந்தே சொல்லி வந்திருக்கின்றேன். உங்களை பற்றி பேசுவதற்கும் தீர்ப்பிடுவதற்கும் பல உண்டு, ஆனால் என்னை அனுப்பியவர் உண்மையானவர். நானும் அவரிடமிருந்து கேட்டவற்றையே உலகுக்கு எடுத்துரைக்கின்றேன் என்றார். தந்தையை பற்றியே அவர் பேசினார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், நீங்கள் மானிட மகனை உயர்த்திய பின்பு இருக்கிறவர் நானே. நானாக எதையும் செய்வதில்லை, மாறாக தந்தை கற்றுத்தந்தையே தந்ததையே நான் எடுத்துரைக்கின்றேன் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என்னை அனுப்பியவர் என்னோடு இருக்கின்றார். அவர் என்னை தனியாக விட்டுவிடுவதில்லை. நானும் அவருக்கு உகந்தவற்றையே எப்பொழுதும் செய்கின்றேன் என்றார். அவர் இவற்றை சொன்னபோது பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். கிறிஸ்துவின் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே மகா புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. அன்பிற்குரியவர்களே, மோசே மக்களுக்காக பரிந்துரைத்த போது கடவுள் செவிசாய்த்தார். கொள்ளிவாய் பாம்புகளால் அவர்கள் கடியுண்டு மாண்டபோது, நாங்கள் பாவம் செய்தோம், நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியிருக்கின்றோம், இந்த பாம்புகளை அகற்றும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்று மக்கள் கேட்டபோது, மக்களுக்காக பேசுகின்ற மோசே அந்த பேச்சினுடைய வல்லமையினால் ஆண்டவருடைய மேலான ஆசீரை பெற்றுக் கொடுக்கின்றார். ஒரு அடையாள பாம்பை செய்து அதை உற்று நோக்குகின்றவர்கள் அதிலிருந்து விடுதலை பெறுவார்கள் என்று சொல்லி ஒரு வெண்கல பாம்பை செய்ய சொல்லுகின்றார் கடவுள். மோசேயும் அதே போல கட்டுப்பட்டு செய்து வைக்கின்றார். கடி உண்டவர்கள் அதை பார்த்து பிழைத்து கொண்டார்கள் என்று இந்த நாளிலே எழுதப்பட்டிருக்கின்ற வாக்கை நாம் இங்கு படிக்க பார்க்கின்றோம். வாழ்விலே நாம் ஒவ்வொருவருமே பல நேரங்களிலே முணுமுணுக்கின்ற மக்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். நாம் என்ன பேசுகின்றோம் என்பது கேட்கப்படாமலேயே போய்கொண்டிருக்கிறது என்பது உண்மையாயிருக்கின்றது. பல நேரத்திலே கடவுளுக்கு எதிராக முணுமுணுக்கின்ற ஒரு நிலைப்பாடு. காரணம், நான் கேட்டதை நான் கேட்ட மாதிரி நான் கேட்ட நேரத்திலே எனக்கு என் கடவுள் கொடுக்கவில்லை என்பதை நாம் பல நேரங்களிலே உணர்ந்து கடவுளுக்கு எதிராக முணுமுணுக்க ஆரம்பிக்கின்றோம். ஆனால் உரிய காலத்தில் எல்லாவற்றையுமே மக்களுக்கு செய்து கொடுப்பதற்கு கடவுள் வல்லமை உள்ளவராகவே இருக்கின்றார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள மறுக்கின்றோம், மறக்கின்றோம். இதனாலேயே பல பாவங்களை நாம் பெற்றெடுக்கின்றோம். முணுமுணுத்து கடவுளுக்கு எதிராக நாம் பாவம் செய்கின்ற அந்த வேளையில் இன்னும் பல பாவங்களையும் பெற்றெடுக்கின்றோம் நம்முடைய தவறான நடத்தையினாலேயே. எனவே வாழ்விலே எத்தகைய சூழலாயிருந்தாலும் அந்த சூழல்களிலே கடவுளுக்கு எதிராக முணுமுணுக்கின்ற அந்த செயல்பாட்டை நாம் செய்யாதவாறு விழிப்போடும் எச்சரிக்கையோடும் இருந்து நாம் நம்முடைய வாழ்வை நாம் காத்து கொள்ள வரம் வேண்டி இந்த நாளை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இனிய நாளாய் இந்த நாள் இருக்கட்டும். இணைந்திருங்கள் எம்மோடு, கேளுங்கள், பிறரையும் கேட்கச் செய்யுங்கள். ஆமென்.